हाय फ्रेंड्स वेलकम टू रिलैक्स रेडिया इंडिया ना उंग अरुल और चांस कुडुत्तदुक्कु रिलैक्स रेडिया इंडिया को रंजी सोल्लिक्किरेन उडे एन्न टॉपिक्नु पाथींगन्ना कोरोना इश्यू वंदु नम्म वर्ल्ड फुल्लुम परविट्टिरुक्कुदु कोरोना इश्यूक्काग नम्म पल स्टेप एडुत्तिट्टिरुक्करोम सैनिटाइजर यूस पण्णि नम्म पाधुकाक्करोम मास्क पोट्टुक्करोम इन्नुम नरैय विषयम् पण्णुरोम இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சானிடைசர் அதாவது சானிடைசர் தரமானதா தரமானது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியணும்ல சானிடைசர் பற்றி பார்க்கப்போ தரமான சானிடைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்க்க போகிறோம் கொரோனா இஷ்யூ அதிகமாக இருக்கிறதுனால சானிடைசர் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அது தரமானதா தரமச்சதா அப்படிங்கிற மாதிரி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு வழிகள் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் மருத்துவர்கள் பரிந்துரைக்கேற்ப தான் நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் அந்த மருத்துவர்கள் இன்னொரு அறிவிப்பும் விட்டுருக்குறாங்க அதாவது சானிடைசர் தரமானதா தரமாச்சதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் விட்டுருக்குறாங்க அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பார்த்திங்கன்னா பால்பென் நம்ம ஸ்கூலில் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம் அதில் ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க வட்டை மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா சானிடைசர் இருக்குது பார்த்திங்களா அது சென்டரில் இது பண்ணிக்கோங்க சானிடைசர் சென்டரில் நம்ம வைக்கும்போது ப்ரௌண்டை திட்டு திட்டாக அதாவது டாட் டாட்டாக வந்துச்சுன்னா அந்த சானிடைசர் தரமானது இல்லைங்க டாட் டாட்டாக வரக்கூடாது தரமான சானிடைசர் இருந்ததுன்னா டாட் டாட்டாக வரக்கூடாது அது தரமான சானிடைசர் இல்லை இது முதல் வழி ரெண்டாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம முடியை உலர வைக்கிறதுக்கு இப்போ சானிடைசரை ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு 100 மில்லியோ 200 மில்லியோ ஊற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஹேர் ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லும் நம்ம ஹேருக்கு எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக ட்ரை ஆச்சுங்கன்னா தரமான சானிடைசருங்க யூஸ் பண்ணும்போது ட்ரை ஆகலைன்னா அது தரமச்சது இது ரெண்டாவது வழி மூணாவது வழி ஒன்று சொல்கிறாங்க சப்பாத்தி மாவு அதாவது கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சானிடைசர் யூஸ் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பசங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பசஞ்சிக்கோங்க பசஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம பதம் தெரியும் நமக்கு இப்படி தான் சப்பாத்தி வரணும் இப்படி தான் பூரி வரணும் அப்படின்னு ஒரு பதம் தெரியும் அந்த பதத்துக்கு நம்ம எவ்வளோ சானிடைசர் தான் யூஸ் பண்ணி அந்த பதம் வரலன்னா அது தரமச்சதுங்க இதுதான் மூணாவது வழிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை தரமான சானிடைசர் யூஸ் பண்ணுறோமா தரமச்ச சானிடைசர் யூஸ் பண்ணுறோமா அதுதான் முக்கியம் ஏன்னா வெளியே எல்லாரும் ஒர்க் போவீங்க ஒவ்வொரு இடத்தையும் மீட் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது நமக்கு சானிடைசர் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்களோட வைரஸ் நம்மளுக்கு பரவாமல் இருக்குது சானிடைசர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் செக் பண்ணி பாருங்கள்